2022-23 ஆண்டுக்கான காகிதமில்லா நிதிநிலை அறிக்கையை தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் 2022-23 ஆண்டுக்கான முழுமையான பட்ஜெட்டை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் இன்று தாக்கல் செய்தார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசு சிறப்பாக செயல்படுவதாக கூறிய நிதியமைச்சர் கடந்த நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவியேற்ற முதல் நாளில் 5 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். 8 ஆண்டுகளுக்கு பின்னர் அரசின் வருவாய் பற்றாக்குறை குறைவதாக தெரிவித்த அமைச்சர் இந்த வருவாய் பற்றாக்குறை 4.16%லிருந்து 3.08% குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். சமூக நலத்திட்டங்களுக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அனைத்து தளங்களிலும் சமூக நீதியை நிலைநாட்ட தொடர்ந்து உறுதியாக இருப்போம் என்றும் அமைச்சர் கூறினார். வளர்ச்சி திட்டங்களில் எவ்வித குறையுமின்றி அதிக கவனம் செலுத்தப்படும் என்றும் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். நமது அரசியல் முன்னோர்களான நீதி கட்சியின் காலத்திலிருந்தே சமூக நீதிக்கான அளவுகோல் திராவிட இயக்கத்திற்கான அடையாளமாக திகழ்ந்து வருகின்றன. பொருளாதார பார்வையில் சமூக நலனுக்கும் அனைவரும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சிக்கும் சம முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. கடந்த ஆண்டில் பெருந்தொற்றின் காரணமாக சமூகத்தில் நலிந்த பிரிவினர்களின் துயர் துடைப்பதை குறிக்கோளாக கொண்டு நாம் பணியாற்றினோம். தற்போது நமது பொருளாதாரம் மீண்டும் எழுச்சி பெற வர சமூக நலத்திட்டங்கள் எவ்வித குறையுமின்றி நமது முன்னுரிமைகளை மறுபரிசீலித்து சமூக கட்டமைப்பு வளர்ச்சி திட்டங்கள் போன்றவற்றின் மீது அதிக கவனம் செலுத்தப்படும். இல்லம் தேடி கல்வி திட்டம் நாட்டிற்கு முன்னோடி திட்டமாக உள்ளது என்றும் இதற்காக 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பள்ளி கல்லூரிகளில் சிறந்த திட்டங்களை செயல்படுத்தி இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு அதிகரிக்கப்படும் என்று கூறினார். தமிழ் மொழியில் மட்டும் பாடம் கற்பிக்கும் பள்ளிகளில் இலவச பாடநூல் நோட்டு புத்தகம் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். முதலமைச்சரின் முகவரி திட்டத்தின் மூலம் இதுவரை சுமார் 10 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் சென்னையில் வெள்ளத்தடுப்பு பணிகளை மேற்கொள்ள 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். வட்டியில்லா பயிர்க்கடன் திட்டத்திற்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக குறிப்பிட்ட அமைச்சர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிக்கு சுமார் 496 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக கூறினார். பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக 2531 கோடி ரூபாய் நகைக்கடன் தள்ளுபடிக்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக தெரிவித்தார். சுமார் 14,15,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 9,773 கோடி ரூபாய் பயிர்க்கடனாக வழங்கப்பட உள்ளது என்று கூறினார். சென்னை அருகே 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தாவரவியல் பூங்கா அமைக்கப்படும் என்றும் கிண்டியில் 20 கோடி ரூபாய் செலவில் சிறுவர் பூங்கா மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 3,384 கோடி ரூபாய் மதிப்பில் காவிரி வடிநில திட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். டெல்டா மாவட்டங்களில் 80 கோடி ரூபாய் செலவில் 4,964 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய்கள் தூர்வாரப்படும் என்றார். வரும் குறுவை சாகுபடிக்கு கடைமடை பகுதிகள் வரை காவிரி நீர் சென்றடைய டெல்டா பகுதிகளில் உள்ள 10 மாவட்டங்களில் 80 கோடி ரூபாய் செலவில் 4,966 கிலோமீட்டர் நீளமுள்ள கால்வாய்களை தூர்வாரும் சிறப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான ஒப்புதலை இந்த அரசு அளித்துள்ளது. இவ்வாண்டு முன்கூட்டியே திட்டமிடுதல் மூலம் பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறப்பதற்கு முன்னரே இந்த பணிகள் துரிதமாக நிறைவேற்றப்படும். இம்மதிப்பீட்டில் நீர்வளத்துறைக்கு 7,338.36 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.